வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் காட்டு பன்றிகள், யானைகள் போன்ற விலங்குகள் உணவு தேடி விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது வாடிக்கையாக உள்ள நிலையில் அதனை தடுக்கும் பொருட்டு விவசாயிகள் தங்களின் விளைநிலங்களில் மின்வேலிகள் அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். அந்த மின்வேலிகள் விலங்குகள் மட்டுமின்றி மனிதர்களுக்கும் அவ்வப்போது பாதிப்பை ஏற்படுத்துவதுண்டு. தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள குப்பேபாளையம் பகுதியில் மின்வேலிகள் பொருத்தப்பட்ட விளைநிலம் ஒன்றில் புகுந்த யானை கூட்டம் அங்கிருந்து வெளிவர செய்வதறியாது இங்கும் அங்குமாய் சுற்றி திரிந்துள்ளன. அப்போது அங்கு வேலை செய்து வருபவர்கள் யானைகளுக்கு குரல் எழுப்பி வழிகாட்ட முயன்றனர். மேலும் மின்வேலிகளில் சிக்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து பத்திரமாக வெளியில் வரும் வழியை கண்டிருந்த யானை கூட்டம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில் வந்தன. அப்போது கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்றை மற்ற யானைகள் பத்திரமாக அரவணைத்து வெளியே கூட்டி வந்தன. இதனை கண்டு அங்கிருந்த சிலர் யானைகளை குழந்தைகள் போல் பாவித்து பிள்ளைக்கு வலிக்கும்பா என்று கூறியது மக்கள் இன்னும் விலங்குகள் மீது கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாக அமைந்தது. மேலும் யானைகளுக்கு வழிகாட்டுவது போல பேசிய அவர்கள் அவை மின்வேலிகளில் சிக்காமல் சென்றதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் சொற்களை புரிந்து கொண்டது போல் யானைகள் அங்கிருந்து விடுபட்டு சென்ற காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இதுபோல வனவிலங்கு நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் மின்வேலிகள் அமைப்பது அவற்றின் உயிருக்கு ஆபத்தாக முடியலாம் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.